हलो फ्रेंड्स इनकी टिफन नाइट पूरी से पोरो अदुक्कु साइड डिश्शा उल्लक्किळंगु मसाला से पोरो उल्लक्किळंगु मसाला से अरे किलो उल्लक्किळंगु और पैकेट पट्टाणियुम एडुत्तु वच्चिरुक्केन इप्पो किळंगैयुम पट्टाणियुम कुक्करल वेग वच्चिरलाम नाल विसिल वंद उडने किळंगु नल्ला वेंदिरुक्कुम पूरी से नम अरे किलो मावु एडुत्तुक्कोम அதுக்கு தேவையான உப்பு இப்ப சேர்த்துறலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தேனே தண்ணி நிறைய விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு பிசறிக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கங்க நம்ம மாவுல தண்ணி எண்ணெய் விட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம் நல்லா சாஃப்ட்டா பொறுமையா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியும் அப்பதான் நமக்கு இந்த பூரியும் உப்பி வரும் போட்டோம்னா மசாலாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கடலை பருப்பு இஞ்சி கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா செய்யிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோ இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் உருளைக்கிழங்கு வாய்வு இதோட இஞ்சி சேர்க்கிறதுனால जीर्ण शक्ति अधिकाय सेतरल मसाला ना वंगय वदंगण सीक्रमटी वदंगना मसाला टेस्टा ना वदंग இப்ப நம்ம தக்காளி சேக்கறோம் இந்த மாதிரி போட்டா போதும் உருளைக்கிழங்கு கட் பண்ண வேண்டாம் கையில அமுத்தி போட்டாலே உருளைக்கிழங்கு பிரிஞ்சிரும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம பட்டாணி சேக்க போறோம் பாருங்க தக்காளி வதங்கிருச்சு மசாலாவோட பச்சை பட்டாணி சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும்னா இந்த பட்டாணியை நம்ம சேக்கறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க கலரி விட்டுட்டு கிளங்கு போட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கோங்க ரொம்ப மசிச்சி விட்டுறாதீங்க உருளைக்கிழங்கு கிரேவி ஆகற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கிளங்கு திக்கா ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிட்டிருக்கும்போது லைட்டா கிளங்க உடைச்சி விடுங்க உடைச்சி கலரி விட்டுருங்க தேவையான உப்பு போட்டலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் நம்ம தண்ணி விட்டுக்கிறதுனால கிளங்கில திக்னஸ் அதிகமா நமக்கு கிடைக்காது அதனால திக் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவுல தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கங்க மசாலாவுல இத ஆட் பண்ணிடுவோம் இப்போ பூரி மசாலா ரெடி இது ஹோட்டல் ஸ்டைலலயும் இருக்கும் நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிற மாதிரியும் இருக்கும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பூரி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம பூரி போட்றலாம் பூரி மாவை தேய்க்கும் போது சின்ன உருண்டையா எடுத்து ஒரே தரமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க மடிச்சி இரண்டாவது லேயரா தேய்ச்சி எடுத்தீங்கனா பூரி பஃப்னு வராது பூரி மாவை எண்ணெயில போட்ட உடனே நல்லா கரண்டி வச்சி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் பூரி நல்லா உப்பி வரும்
கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே பூரியை எடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.